டிஸ்போசபிள் டைப்பர்ஸ் யூஸ் பண்றதுனால உங்க பேபிஸ்க்கு என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும் தெரியுமா? இவ்வளவு நாள் அதை தெரியாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். இந்த வீடியோல அதை பத்தி டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். அண்ட் அதோட சொல்யூஷன் பாத்தீங்கன்னா கிளாத் டைப்பரிங். நீங்க நியூ டு கிளாத் டைப்பர்னா கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அதை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். டிஸ்போசபிள் டைப்பர்ஸ் பேபிஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸ்கின் இரிட்டேஷன், ரேஷஸ், அவங்க யூஸ் பண்ணுற டாக்ஸிக் கெமிக்கல்ஸ்னால என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னு பார்க்கலாம். இந்த டயப்பர்ஸில் மெயினாக 3 டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. குளோரின், டைஸ், தாலேட்ஸ். இதை யூஸ் பண்ணுறதுனால பேபிஸ்க்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் ஃப்யூச்சரில் வருதுன்னு ரிசர்ச்சர்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. குளோரின் இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, டிஸ்போசபிள் டைப்பர்ஸ் எல்லாமே ஒயிட்டில் வரும். அந்த ஒயிட்டில் வரத்துக்காக தான் அவங்க குளோரினை வச்சு ப்ளீச்சிங் ப்ராசஸ் மூலயமா பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ளீச்சிங் ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு டயாக்ஸின்ற ஒரு டாக்ஸிக் கெமிக்கல் கிரியேட் ஆகுது. அதில் என்ன பிரச்சனை வருதுன்னா நிறைய இம்யூன் சிஸ்டம் பாதிக்குது, அதுக்கப்புறம் வந்து ஹார்மோன்ஸ், அப்புறம் கேன்சர் வருது, அப்புறம் ரீப்ரொடக்டிவ் அண்ட் டெவலப்மெண்டல் ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைஸ். இது வந்து டயப்பரோட பேக் சைடில் கலர்டு பேட்டர்ன்ஸில் ஏதாவது கார்ட்டூனிஸ்டிக் கேரக்டர்ஸ் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வெட்னஸ் இண்டிகேட்டருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் லெக் கஃப்ல, அப்புறம் பேக் சைடு அந்த எலாஸ்டிக்கில் கூட இந்த டைஸ் வருது. ஸோ இந்த டைஸால் என்ன ப்ராப்ளம்னா, இது பேபியோட ஸ்கின்ல படுறதுனால டயப்பர் ரேஷ், அப்புறம் அலர்ஜிக் ரியாக்ஷன்லாம் ஆகுது. நெக்ஸ்ட் தாலேட்ஸ். தாலேட்ஸ்ன்றது ஒரு பிளாஸ்டிக் இன்கிரீடியன்ட். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, டு இன்க்ரீஸ் தர் லாங்கிட்டிவிட்டி, டியூர் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டிக்காக. எல்லா டைப்பர் பிராண்ட்ஸும் தாலேட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு இல்லை, பட் மோஸ்ட் ஆஃப் த டைப்பர் பிராண்ட்ஸ் அவங்களோட இன்கிரீடியன்ட் டிஸ்க்ளோஷர் கொடுக்காததுனால நமக்கு தெரியாது யார் யூஸ் பண்ணுறாங்க யார் யூஸ் பண்ணலன்னு. இந்த டாக்ஸிக் கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுனால ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பாதிக்குது. ட்ரெடிஷ்னல் வர்சஸ் கிரீன் டைப்பர்ஸ் ரெண்டுமே டிஸ்போசபிள் டைப்பர்ஸ் தான். இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னலில் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் சச்சஸ் குளோரின், டைஸ், ஃப்ராக்ரன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் கிரீன் டைப்பர்ஸ்ல ஃப்ரீ ஃப்ரம் சச் கெமிக்கல்ஸ் அண்ட் பயோடிகிரேடபிள். இந்த டிஸ்போசபிள்ல உள்ள கெமிக்கல்ஸ்னால பேபிஸ்க்கு ஸ்கின் இரிட்டேஷன், டைப்பர் ரேஷ்லாம் வருது. ஸ்டடிஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஃபியூச்சர்ல பேபிஸ்க்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் கேன்சர் வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு. இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் உள்ள டிஸ்போசபிளை எவ்ரிடே யூஸ் பண்றதுக்கு பதிலாக நம்ம கிளாத் டைப்பரிங் யூஸ் பண்றது ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன். பட் சில சிச்சுவேஷன்ஸ்ல வெளியிலலாம் போகும்போது கண்டிப்பா டிஸ்போசபிள் தேவைப்படும், அதுக்கு கிரீன் டிஸ்போசபிள் டைப்பர்ஸ் போங்க. நமக்கு ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, பிராண்ட் இருக்கு, பட் இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு யாரும் மேனுஃபேக்சர் பண்ணல. ஸோ நிறைய ரிவ்யூஸ், வெப்சைட், ரிசர்ச்சர்ஸ்லாம் நான் வந்து படிச்சு பார்த்து அதில் வந்து பாம்போ நேச்சர் அப்படின்ற பிராண்டு பெஸ்ட்டாக இருக்கு. அது வந்து நம்ம இந்தியாவுக்கு டெலிவர் பண்ணுறாங்க அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதுலலாம். அதை பற்றி டீட்டெயில்டு ரிவ்யூ உங்களுக்கு நான் ஒரு தனியாக ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்ட்ரெஸ்டட்னா ஐ பட்டனில் போய் செக் பண்ணிக்கோங்க, இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், அங்கேயும் செக் பண்ணிக்கோங்க. நான் என் பேபிக்கு ட்ரை பண்ணதில் அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் வெளியில் போகும்போது மட்டும் நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்போசபிளை தவிர்த்துட்டு ஏன் கிளாத் டைப்பருக்கு நம்ம போகணும்னா, மெயினாக 3 ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட், கம்ஃபர்டபுள் ஃபார் த பேபி. ஏன்னா இதில் எந்த கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணலை, ஃபுல்லாக மேன்மேட் மெட்டீரியல் வச்சு நேச்சுரல் மெட்டீரியலில் காட்டன் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ டயப்பர் ரேஷ் அது மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. செகண்ட் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. ஏன்னா டிஸ்போசபிள் டைப்பர்ஸ் எல்லாம் வந்து 500 இயர்ஸ் ஆகுது அது மக்கி போகிறதுக்கு. ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் வாங்குற டைப்பர்ஸ் எதுவுமே இன்னும் டீகம்போஸ் ஆகலை. கொஞ்சமாச்சும் நம்ம மத ஏர்த்துக்கு நம்மக்கிட்டேருந்து நல்லது பண்ணணும்னு நினச்சா அந்த விதத்தில் இது என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் கிளாத் டைப்பர். தேர்ட் பார்த்தீங்கன்னா காஸ்ட் சேவிங். ஸோ நம்ம கிளாத் டைப்பர் யூஸ் பண்ணால் அது வாஷபிள் அண்ட் ரீயூசபிள். ஸோ நீங்கள் செகண்ட் பேபிக்கு கூட திருப்பி ரீயூஸ் பண்ணலாம், நீங்கள் அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணீங்கன்னா. வை டு சூஸ் கிளாத் டைப்பர். கிளாத் டைப்பரையும் டிஸ்போசபிளையும் கம்பேர் பண்ணும்போது கிளாத் டைப்பர் நமக்கு 15 தான் தேவைப்படும், ஃப்ரம் பர்த்லேருந்து டில் பாட்டி ட்ரைனிங் வரைக்கும். இதே டிஸ்போசபிள் பார்த்தீங்கன்னா நமக்கு 4000 டைப்பர்ஸ் தேவைப்படுது. பர் பீஸ் கிளாத் டைப்பர் 750 ருபீஸ், பர் பீஸ் டிஸ்போசபிள் டைப்பர் 10 ருபீஸ். ஓவரால் பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ் தான் நமக்கு தேவைப்படும் கிளாத் டைப்பருக்கு, ஃப்ரம் பர்த்லேருந்து பாட்டி ட்ரைனிங் வரைக்குமே. இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதுவும். இதே டிஸ்போசபிள் நம்ம எப்போதுமே மந்த்லி மந்த்லி வாங்கிட்டு இருக்கணும், டில் பாட்டி ட்ரைனிங் வரைக்கும் ஓவராலாக 40,000 ருபீஸ் வருது. ஸோ ஓவராலாக லாங் ரன்ல பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்போசபிளோட கிளாத் டைப்பர் தான் கம்மியாக வருது. இந்த டிஸ்போசபிள் டைப்பர்ஸில் உள்ள ஜெல்ஸ் அண்ட் டைஸால நீங்கள்
பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரிடாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிளாத் டைப்பர் தான் பெஸ்ட் ஆப்ஷன். அதுதான் நேச்சுரல் வே ஆஃப் டைப்பரிங். லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டைப்பர் ரஷ். மோஸ்ட் ஆஃப் த பேபிஸ்க்கு டிஸ்போசபிள் யூஸ் பண்ணும்போது டைப்பர் ரஷ் வரும். ஏன்னா நம்ம நிறைய ஹவர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் அது வந்து கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த டைப்பர் ரஷ் வருது. இதே கிளாத் டைப்பர் யூஸ் பண்ணும்போது நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டு இருப்போம், இன்னொன்று அதில் உள்ள மெட்டீரியல்ஸ் எதுவும் நமக்கு கெமிக்கல் இல்லை, அதனால ரொம்பவே கம்மி சான்ஸ் தான் டைப்பர் ரேஷ் வரதுக்கு. காம்போனன்ட்ஸ் ஆஃப் கிளாத் டைப்பர். கிளாத் டைப்பர் அப்படின்றது ரீயூசபிள் அண்ட் வாஷபிள். இதுல ரெண்டு பார்ட்ஸ் இருக்கு, அப்சர்பன்சி, வாட்டர் ப்ரூஃபிங். அப்சர்பன்சி எதுக்குன்னா பேபி யூரினோ மோஷனோ போனா அதை ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்காக அப்சர்பன்சி. வாட்டர் ப்ரூஃபிங்ன்றது இந்த ஹோல்ட் பண்ணது வெளியில லீக் ஆகாம இருக்கிறதுக்காக வாட்டர் ப்ரூஃபிங். எந்த பிராண்ட் கிளாத் டைப்பர் வாங்கினாலுமே இந்த ரெண்டு பார்ட்ஸ் தான் எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டைல் தான் டிஃபர் ஆகும், பட் மற்றதெல்லாம் சேமா தான் இருக்கும். கேர் ஃபார் க்ளோஷர்ஸ். டைப்பரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வெல்க்ரோ ஆர் பட்டன் டைப் வருது, இதை தான் க்ளோஷர்னு சொல்லுவாங்க. அந்த பட்டனுக்கு இன்னொரு பேர் ஸ்னாப்ஸ்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு நம்ம இந்த ஸ்னாப்ஸை கேர் பண்ணி யூஸ் பண்ணுறோமோ அப்போ தான் அது லாங் லைஃப் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா சில பேர் அர்ஜென்ட்டாக ஒரு ஹேண்டாலே ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது அப்படிலாம் பண்ணுவாங்க அந்த ஸ்னாப்ஸை. அப்படி பண்ணால் சீக்கிரம் அது பிஞ்சிரும். அதனால் நீங்கள் லெஃப்ட் ஹேண்டால் ஹோல்ட் பண்ணிட்டு ரைட் ஹேண்டால் ஜென்டிலாக பண்ணிங்கன்னா நல்லாவே நிறைய நாள் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாஷ்க்கு போடும்போது மிஷின்லலாம் அப்படியே ஓப்பன்லேயே போட்டுறாதீங்க, அது சீக்கிரம் ஸ்னாப்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் க்ளோஸ் பண்ணி போடுங்க. வெல்க்ரோ டைப் க்ளோஷர் யூஸ் பண்ணும்போது அதையும் ஸ்டிக் பண்ணியே வாஷ்க்கு போடுங்க. ஏன்னா வெல்க்ரோவில் ஓப்பனில் போட்டிங்கன்னா மற்ற க்ளோத்ஸில் உள்ள பார்ட்டிகல்ஸ் வந்து இதில் ஸ்டிக் ஆகிடும், அதனால க்ளோஸ் பண்ணி போடணும். ப்ரெப்பிங் கிளாத் டைப்பர்ஸ். நியூ டைப்பர்ஸ் வாங்கினோன்னே ப்ரீ வாஷ் பண்ணணும். அதில் ரெண்டு டைப் இருக்குது அந்த ஃபைபர்ஸில், சிந்தட்டிக் நேச்சுரல்னு. சிந்தட்டிக் ஃபைபர் அப்படின்றது மைக்ரோ ஃப்ளீஸ், மைக்ரோசியூட் இந்த மாதிரி மெட்டீரியலில் பண்ணுறது. அதை ஒரு டைம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் பேபிக்கு யூஸ் பண்ணலாம். இதே நேச்சுரல் ஃபைபர்ஸ் எதுனா ஹெம்ப், பேம்பு, சார்கோல், காட்டன், இதெல்லாம் நேச்சுரல் ஃபைபர்ஸ். இதை நீங்கள் 3-6 டைம்ஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அதில் ஆல்ரெடி ஆயில் வந்து உள்ள நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்காக நம்ம இவ்வளோ டைம் வாஷ் பண்ணணும். ப்ளஸ் நீங்கள் இவ்வளோ டைம் வாஷ் பண்ணிங்கன்னா மோர் அப்சர்பண்ட்டாகவும் இருக்கும். வாஷிங் இன்ஸ்ட்ரக்ஷன். எல்லா பிராண்ட்ஸுமே அவங்களோட லீஃப்லெட்டில் ஹேண்ட் அண்ட் மிஷின் வாஷ் எப்படி பண்ணணும்னு கிளியராக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கிளாத் டைப்பர் லாங் லைஃப் வரும். அது நீங்கள் நல்ல பொசிஷனில் வச்சுருந்தீங்கன்னா அதை ரீசேல் கூட பண்ணலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த வாஷ் ரூட்டீனில் வேற பேபி டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 4 months வரைக்கும் நல்லா இருந்துச்சு, லேட்டர் பிஞ்சு போக ஆரம்பிச்சுது. அப்புறம் அவங்கள என்கொயர் பண்ணதில் சொன்னாங்க அவங்க சொன்ன டிட்டர்ஜென்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், அப்புறம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க சேம் அதே ஃபாலோ பண்ணணும்னு. லேட்டர் அவங்கக்கிட்டே திருப்பி பர்ச்சேஸ் பண்ணி அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் 6-7 months ஆகுது, நல்லாவே இருக்கு, எதுவும் பிஞ்சு போகல. ஸோ அவங்களோட கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாங் லைஃப் வரும். உங்கள் பேபிஸ்க்கு எந்த டைப்பர்ஸ் பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, டிஸ்போசபிள் ஆர் கிளாத் டைப்பர் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் ஃபார் கலர்ஃபுல் வெஞ்சர். தேங்க்யூ. பை பை.